இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் நம்ம வந்து எல்லா வகையான ரோஸ் செடியுமே வந்து ஈஸியாக வளர்கிறதுக்கும் எந்த ஒரு நோய் தாக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கும் ஜஸ்ட்டு லைட்டாக அப்படி ஒரு பிரான்ச்சஸ் அடித்த உடனே அதில் வந்து நல்லா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மொட்டு வந்து பெரிய பெரிய பூவாக பூ வந்து விரிகிற அளவுக்கு வரும்போது ஒரு சிலவங்களுக்கு நோய் வந்துடுதுன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி எதுவுமே நோய் வராமல் இருக்கிறதுக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா தண்டு சரிங்களா, இந்த தண்டு பகுதின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்டு பகுதி வந்து இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நல்ல மரம் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக வந்து தண்டு வந்து நல்லா பூ வந்து சூப்பராக பூக்கிறதுக்கும் லைஃப் லாங்காக நம்மக்கிட்ட பிளான்ட் வந்து ரோஸ் செடி ஒரு தடவை வாங்கிட்டோன்னா அந்த செடி நம்மகிட்ட இருக்கணும், வாடக்கூடாது காயக்கூடாது அப்படிலாம் இருக்கிறதுக்காக வேண்டி நம்ம வந்து ரோஸுக்குன்னே வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணி வரக்கூடிய ஒரு உரத்தை வந்து நான் வந்து போட்டு பார்த்தேன். ரொம்ப நல்லாவே இருக்குது ரிசல்ட்டு. அந்த உரத்தை எப்படி போடணும், எந்த மாதிரியான மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இதில் வந்து நான் வந்து சொல்ல போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் மிக்ஸ்டு அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு இது. இது நம்மக்கிட்ட வந்து கிடைக்கும் நம்மளோட இதில். ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அதாவது 2 கிராம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். 2 கிராம் எடுத்துக்கிட்டு இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 15 நாளுக்கு ஒரு தடவை ரோஸ் செடிக்கு வந்து கொடுக்க போகிறோம். கொடுத்தோன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் தாக்கத்தினால ஏதாவது வந்து டிசீசஸ் வருது அப்படி இல்லைனா வேரில் ஏதாவது வேர்புழு தாக்கி இதுக்கு வந்து டிசீசஸ் வருது அந்த மாதிரி என்னெல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ரோஸ் மிக்ஸில் வந்து இருக்குது. நம்ம பொதுவாக ரோஸ் செடி வாங்கின உடனே கூட இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், வாங்கி பாட் மிக்சிங் பண்ணும்போது கூட இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து அப்போ நமக்கு கிடைக்கல அப்போ நம்ம திருப்பி நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 15 நாளுக்கு ஒரு தடவை இதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். 2 கிராமை நம்ம வந்து தண்ணியில் கலக்கியும் நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் கலக்கி யூஸ் பண்ணலாம். இந்த இருக்கு பாருங்க, இப்போ அந்த செடியோட வேருங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கு, பட் வேரில் வந்து அதாவது இந்த இடத்துல தான் வந்து வேர் பகுதி இதில் உள்ள போகுது. ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து போடாமல் இந்த நம்ம என்ன பாட்டில் வச்சிருக்கோமோ இல்லைனா என்ன கவரில் வச்சிருக்கோமோ அந்த கவரோட சுற்று வட்டாரத்தில் இந்த மாதிரி சுற்று வட்டாரத்தில் நம்ம வந்து போட்டுட்டு நம்ம வந்து தண்ணி வந்து என்ன செஞ்சிடணும் அப்படின்னா ஊற்றி விட்டுறணும். ஊற்றி விட்டுட்டு மேலே நீங்கள் ஒரு பகுதி வந்து மண்ணு போட்டாலும் சரி இல்லைனா நம்ம வந்து கிளறி விட்டுட்டு இதை வந்து போட்டாலும் சரி எப்படினாலும் இதை வந்து போடலாம். இப்போ நான் வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா ரோஸ் செடிக்குமே நான் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து இது இப்போ போட்டு காமிக்கிற மட்டும் இல்லாமல் நான் ரெகுலராக நான் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால என்னோட ரோஸ் செடி எப்படி இருக்குங்கிறதே உங்களுக்கு வந்து நான் வந்து காமிக்கிறேன். இதை பாருங்க, 2 கிராம் தான். ஏதாவது ஒரு சைடு போட்டால் போதும், அப்படி இல்லைன்னா சுற்றி நம்ம வந்து போட்டாலும் போதும். போட்டுட்டு இந்த மண்ணை வந்து நீங்கள் வந்து என்ன செஞ்சிடலான்னா நம்ம வந்து கிளறி விட்டுறலாம். சரியா இப்படி கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போகும். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம போட்டதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் உங்களுக்கு இதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும், டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். எல்லா ரோஸ் செடியுமே நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்க. இதோ பாருங்க, இதுலலாம் எவ்வளோ பெரிய மொட்டு இருக்குன்னு பாருங்க, நல்லா பெருசாக இருக்கு. கையில் வந்து நம்ம 4 விரல் ஃபிங்கரில் வந்து உள்ள அடங்குற மாதிரி நல்லா வந்து பூ இருக்கு, அவ்வளோ பெருசாக இருக்கு ரோஸு. இது வந்து இப்போ பூத்தே ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு, அதனால வந்து மேலே வந்து இது காயிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இது வந்து நம்மக்கிட்ட ரெகுலராக எல்லாரும் வாங்கிட்டு இருக்கிற 7 டேஸ் ரோஸ், அதுலேயுமே நல்லா வந்திருக்கு. இப்போ பாருங்க, இதெல்லாம் நான் கீழே வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருந்தேன், அதில் எல்லாத்துலேயுமே நல்லா வந்து இன்னும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னா பிரான்ச்சஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாம் தண்டாக இருந்தது கொஞ்சம் நல்லா ஸ்டெம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வர ஆரம்பிச்சிருக்கு இது போட்டதுக்கப்புறம். அதுக்கப்புறம் நான் இன்னொரு ரோஸ் செடியை காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்களேன், இதில் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இந்த ரோஸ் செடிலாம் என்கிட்ட ரொம்ப நல்லாவே இருக்குது. இதில் பாருங்கள், அப்படியே ஸ்டெம்பு எல்லாமே நம்ம கட் பண்ணி விட அதோட ஸ்டெம்பு வந்து மரம் மாதிரி இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு வந்துட்டுருக்கு. இது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகும்போதே இதோட ஸ்டெம்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா இது நம்மளோட பெருவரல் ஃபிங்கரை விட இன்னும் பெருசாக இருக்குது. இந்த இதெல்லாம் அந்த அளவுக்கு நமக்கு வந்து வளர வைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த உரத்தை வந்து கண்டிப்பான முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்மளோட வெப்சைட்ல இருக்குது, நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் சரிங்களா. அப்புறம் நான் அடுத்த ஒரு ரோஸ் செடியும் காமிக்கிறேன். இதுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மெத்தட் படி தான், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காம்பெல்லாம் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் அதே மாதிரி இருக்கும். கீழே நான் உங்களுக்கு காமிக்கேன் பாருங்க. இந்த பாருங்க, இதுலையுமே பாருங்க நல்லா ஃபிங்கர் சைஸில் இருக்குது காம்பு எல்லாமே. அதே மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இதெல்லாம் நான் 2 வருஷம் 3 வருஷம் வச்சுருக்கேன். நல்லா வந்து நம்ம கட் பண்ணி விடும்போது அந்த நுனி பூ பூத்த உடனே அதை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விடுவோம். அப்படி கட் பண்ணி விட்டு நமக்கு வந்து பூவே பூக்கலை அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் கீழே இறக்கி அந்த இதில் வரும் பார்த்தீங்களா, நமக்கு கிராஃப்டிங் பண்ணி கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு கொஞ்சம் மேலே கட் பண்ணி விட்டுருவேன். அப்படி கட் பண்ணி விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா அந்த மரம் மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள், பஞ்சஸ் பஞ்சஸாக நல்லா ஃபிங்கர்
ஃப்ளவரோட பெரிய ஒரு ஸ்டெம்பா வந்து வந்துட்டிருக்கு. இந்த மாதிரி வந்து வரும். இந்த வரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பூ நல்லா மொட்டு நல்லா வராம இருந்தது. இது போட்டதுக்கு அப்புறம் நல்லா ஒரு பிரான்ச்ல மண்ணு இப்ப மூணு மொட்டு வர ஆரம்பிச்சிருக்கு. நான் ரெகுலரா நீ நான் 15 நாளைக்கு ஒரு தடவை நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் இதை விட இன்னும் நல்லா அதிகமா மொட்டு வரும். கொஞ்சம் நல்லா நம்ம பிரான்ச்சஸ் கட் பண்ணி விடுறதுல இன்னும் நிறைய மொட்டு வர்றது இருக்கு. சரிங்களா, இந்த உரத்தை நீங்க வந்து யூஸ் பண்ணி பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். விவசாயம் செழிக்கட்டும்.